ஏ புள்ளி இஸ் ஏ மிஷின் மேடப் ஆஃப் ஏ வீல் வித்ய கட் அரவுண்ட் இட்டு ஸோ புள்ளி அப்படின்றது அந்த ராட்டினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஓகே ஸோ அது வந்து மேடப் ஆஃப் எதில் இருக்கும் அது வந்து ஒரு வீல் சக்கரத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ ரோப்பார் செயின் பாசஸ் த புள்ளி இந்த புள்ளியில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கயிறையும் போட்டுக்கலாம் இல்லைனா செயினையும் வந்து நம்ம அதில் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இட் ரொட்டேட்ஸ் இந்த டேரக்ஷன் டைரக்ஷன் வித்து மோர் ஃபோர்ஸ் ஸோ அது வந்து என்னாகும் ரொட்டேட் அதாவது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம இழுத்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ ஃபோர்ஸாக இழுக்கும்போது அது வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரோப் வந்து நம்ம கையில் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ என்னோடய எக்ஸாம்பிள் வந்து கிரேன் அதாவது பளு தூக்கி ஸோ இப்போ ரைட் சைடில் பாருங்கள் அந்த கிரேன் இருக்குதா ஸோ அது எதுக்காக நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணுறோம் அதுலேயும் வந்து அந்த வீல் இருக்கு இல்லையா ஓகே அதில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க செயின் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து என்ன பண்ண இப்போ இந்த கிரேன் வந்து எவ்வளோ ஹெவியான லோடு இருந்தாலும் தூக்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் செகண்ட் ஒன் இன்கிளைண்ட் பிளேன் பாருங்க அப்சர்வ் த பிக்சர் அண்ட் டிஸ்கஸ் இஸ் லிஃப்டிங் a பாக்ஸ் இஸ் ஈஸியர் than ரோலிங் இட் ஆன் a ramp ஸோ ஃபஸ்ட்டு ஒரு என்ன பண்ணுறாரு எவ்வளோ பெரிய பலுவை வந்து அந்த வண்டியில் வந்து ஏற்றணும் இல்லையா அதுவே பாருங்க ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து அவர் அந்த inclined plane அதாவது ramp அப்படின்னு சொல்கிறது மூலயமா ஸோ எவ்வளோ ஈஸியாக அந்த பலுவை வந்து தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா

ஸோ ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும் இல்லையா ஞாபகம் இருக்கா ஸோ இது அதில் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் இன்கிளைண்ட் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தேர்ட் ஒன் பாருங்க வெஜ்ஜு அதாவது தமிழில் ஆப்பு அப்படின்னு நம்ம சொல்றது எ வெஜ் இஸ் ஏ டூல் வித் ஏ ஷார்ப்பேஜ் விச் கேன் பி யூஸ்டு டு ஸ்பிளிட் மெட்டீரியல்ஸ் ஸோ அது வெஜ் ஆப் அப்படின்றது அதனோடய எண்ட் எப்படி இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்த மெட்டீரியல்ஸால் இருந்தாலும் அதை வந்து பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இட் ஈஸ் யூஸ்டு டு பிரேக் உடன் லாக்ஸ் இன்டு டூ பீசஸ் இதை மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த மர கட்டையை வந்து ரெண்டு மூணாக வந்து பிளக்கிறதுக்காக தான் இது நம்ம யூஸ் பண்ணுறோம் இதனுடைய எக்ஸாம்பிள் என்ன நைஃப் சீசர்ஸ் அண்ட் ஆக்ஸ் ஸ்க்ரூ த ஸ்க்ரூ ஈஸ் யூஸ்டு டு ரைஸ் வேய்ஸ் அண்ட் டு ஹோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர் இந்த ஸ்க்ரூ அப்படின்றது டைப் வந்து இது என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் மிஷின் ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய வெயிட்டை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அடுத்தது இன்னொரு பொருளை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில் ஷார்ப்பர் ஸ்க்ரூ ஜாக் பாட்டில் கேப் அண்டு வின்மில் ஸோ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் பென்சில் ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ ஜாக் பாட்டில் கேப் வின்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஸ்க்ரூ பென்சில் ஷார்ப்னரில் என்ன பண்ண போகிறோம் அதில் இருக்கிற ஸ்க்ரூ அதாவது பிளேடு வந்து நம்ம பென்சிலை வந்து பிடிச்சிருக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது ஓகே பிடிச்சு நம்ம வந்து அதை ஷார்பன் வந்து நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்க்ரூ ஜாக் அப்படின்றது அதனுடைய ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது பாட்டில் கேப் வந்து அந்த பாட்டில் பாட்டிலில் வந்து அந்த கேப் வந்து நம்ம திருகிறதுனால தான் அந்த பாட்டில் வந்து ஹோல் பண்ண முடியுது ஒன்றா வச்சுக்க முடியுது ஓகே அடுத்து விண்மீல் வந்து நம்ம சுழலை விடுறதுனால பம் இதை வந்து பம்பிங் பண்ணலாம் தண்ணியை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கு இதை மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து த ஸ்க்ரூ இந்த பாட்டில் கேப் ஹோல்ஸ் த கேப் அண்ட் த பாட்டில் டுகெதர் அதாவது நம்ம ஸ்க்ரூ மாதிரி டைப் சொன்னோம் இல்லையா பாட்டில் கேப்பு அது என்ன பண்ணோம் அந்த பாட்டிலையும் கேப்பும் வந்து ஒன்றா வச்சுக்கிது ஓகே இந்த பிளேட் அண்ட் ஷார்ப்னர் ஆல் ஹெல்ட் டுகெதர் பை ஸ்க்ரூ ஸோ ஷார்ப்னரில் பிளேடும் வந்து என்ன பண்ணுது அந்த பென்சிலை வந்து ஒன்றா பிடிச்சிக்க வந்து யூஸ் பண்ணுது ஸோ இதெல்லாம் வந்து ஸ்க்ரூ ஸ்க்ரூ டைப்ஸ் ஃபிஃப்த்து ஒன் wheel 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 and axle. Wheel and axle, axle consist of a a attached to a small rod, so so that these two parts rotate together, ஆச்சு இது ஒரே தான் வந்து ஜாயின் ஆயிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க என்ன கொடுத்துருக்காங்க bicycle wheel, door knob, கிரைண்டர் ஆக்சில் வீல் ஸோ இதனால் படங்களாக பாருங்கள் நம்ம சைக்கிள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ சைக்கிளினுடைய இந்த சக்கரமும் அச்சம் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கு ஓகே ஏன்னா அப் ஏன் அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஒன்றா சுழணும் அதாவது ஒன்றா சுத்தணும் அப்படின்றதுக்காக ஓகே அதே மாதிரி டோர்னுடைய நாப் அடுத்தது கிரைண்டர் கீழே இருக்கும் ஆக்சுவலி அந்த பார்ட்ஸ் வீல் அண்டு ஆக்சில் அப்படின்றது அடுத்தது ஆக்சில் வீல் சிக்ஸ்த்து ஒன் லிவர் a லிவர் இஸ் யூஸ்ட் டு மல்டிப்ளை த ஃபோர்ஸ் வி கிவ் ஆன் an ஆப்ஜெக்ட் அதாவது நம்ம இதில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் தரும்போது இன்னும் அந்த ஃபோர்ஸை வந்து increase பண்ணுறதுக்காக இந்த லிவர் வந்து யூஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சீசா nut cracker and a player. We will do some activities. கம்ப்ளீட் த டேபிள் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் machine நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம எழுதணும் ஸோ புள்ளி ஸோ புள்ளி வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும் புள்ளி எங்கே யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த திங் நேமை வந்து இங்கே எழுதணும் ஓகே அது மாதிரி and axle நம்ம எது எதில்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்குண்டான எக்ஸாம்பிள் அடுத்து wedge ஆப்பு அப்படி நம்ம சொல்கிறது ஓகே அடுத்தது inclined plane சாய்வா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி லிவர் அண்டு ஸ்க்ரூ ட்ரா எனி ஃபோர் சிம்பிள் மெஷின்ஸு ஸோ படங்கள் வந்து கொடுத்துருக்கோம் இதில் ஏதாவது ஃபோர் சிம்பிள் மெஷின்ஸ் வந்து அழகாக ட்ரா பண்ணுங்க ட்ரா பண்ணிட்டு அதனுடைய நேம் வந்து எழுதுங்க Wedge screw inclined plane.